ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா பார்த்தீங்களா தெரியும், பாருங்க இன்றைக்கி இருட்டாக கிடக்கு, கரண்ட் இல்லை. இப்போ அதை பற்றி தான் நான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். மின்சாரம் தடைப்படுற நேரங்கள் இப்போ இலங்கையில் தான் பெரிய பிரச்சனையாக போய்கொண்டிருக்குது. 24 மணித்தியாலும் எப்படி உங்களோட வீட்டை வந்து லைட், டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் வேலை செய்கிறதுன்ற பற்றி தான் நாங்கள் ஒரு சேவையாக வழங்கப்படுவோம். அதை பற்றி தான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். என்னென்ன பாவிக்கலாம், எப்படி பாவிக்கலாம், இவ்வளோ கொஸ்ட் முடியும்ன்றதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு வந்தீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. இதை பற்றி நிறைய அப்டேட்டுகளை நான் உங்களை தருவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த அகரஞ்சனெல்லாம் போட்டிருந்தேன். நான் சோலார் பேனல் பூட்டிட்டேன்னு போயிட்டு பாருங்க. இதுதான் சோலார் பேனல். எங்களை விட கரண்ட் இல்லாட்டியும் இந்த சூரிய மங்கலத்தில் வந்து இப்போ வந்து எங்களுக்கு வேலை செய்யும். இது உடனே ஆக்களெல்லாம் நிறைய பேர் எடுத்து கேட்டிருந்தவன். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, அதுக்கு தெளிவான காணொலியாக இந்த காணொலியை பதிவிடுறேன். இப்போ மின்சாரம் இல்லாத நேரத்தில் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரெண்டு மூணு விதமாக நீங்கள் மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று வந்து சோலார் மின்கலத்திலேருந்து எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது வந்து காற்றாலை, அதாவது விண்ட் டர்பைன் மூலம் எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவது வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட்டர் மின் பிரபாகிகள் மூலம் மின்சாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஜென்ரேட்டர் நீங்கள் பாவிக்கிறேன்னா பெட்ரோல் தேவை. பெட்ரோல் இப்போ இலங்கையில் தட்டுப்பாடு, பெட்ரோலில் டீசல் வந்து தட்டுப்பாடு. அப்போ அது வந்து சத்தமாகவும் இருக்கும், அது வேணாம், அந்த ஆப்ஷன் வேணாம். சரி, உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இன்வெர்டர்ண்டா என்னென்னு யோசிப்பீங்க. அதாவது பேட்ரி கரண்ட், உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா பேட்ரி கரண்டா உங்களோட வீட்டு மெயின் கரண்டா மாத்திரை தான், அதாவது டிசி கரண்டா ஏசி கரண்டா மாத்திரை தான் இந்த இன்வெர்டர். இதை வச்சு தான் இப்போ உங்களுக்கு இந்த மின்சாரத்தை எப்படி நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்ல போகிறோம். இன்வெர்டர், அதாவது மின்பிறப்பாக்கி, இன்வெர்டர் மூலம் உங்களுக்கு வந்து எப்படி மின்சாரத்தை எடுத்து தரப்போகிறோம்ன்றதை பற்றி தான் விளங்கப்பட போகிறோம். அதுலேயும் வந்து ரெண்டு வகை இருக்குது. சோலார் பேனல் இல்லாமல்டா நீங்கள் வந்து கரண்ட் மின்சாரம் இருக்கிற நேரத்தில் அதை வச்சு பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டு, இல்லாத நேரத்தில் அந்த பேட்டரியிலேருந்து உங்களுக்கு பிரதான கரண்ட் வரும். அப்போ நீங்கள் வீட்டை டிவி, ஃப்ரிட்ஜ் அதுகள் எல்லாம் பாவிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது, சோலார் பேனலோடு சேர்த்தது. சோலார் பேனலோடு சேர்த்தாண்டா அப்போ நீங்கள் பகலில் நீங்கள் பாவிச்சு கொண்டிருக்கீங்க. சோலார் பேனல்லேருந்து வர மின்சாரத்தின் மூலம் பேட்டரி சார்ஜ் ஆகும், சார்ஜ் ஆகி பேட்டரி சேமிச்சு கொண்டிருக்கும். அந்த நேரத்திலேயே வந்து சோலார் பேனல் மூலமும் உங்களுக்கு வந்து வீட்டில் மின்சாரம் வந்து கொண்டிருக்கும். அப்போ இரவு நேரங்களை நீங்கள் என்ன செய்யலாம், இரவில் சூரியன் இல்லை, இரவு நேரங்களை இதிலேருந்து சார்ஜை பெற்று நீங்கள் வீட்டை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இதில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணலாம், டிவி யூஸ் பண்ணலாமா, ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணலாமா, மோட்டர் யூஸ் பண்ணலாமா, அப்படியெல்லாம் பாருங்க, கிரைண்டர், மிக்சி எல்லாம் பாவிக்கலாமண்டு. ஓ, எல்லாமே பாவிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் வேட்ச் கூட, அதாவது மோட்டர் பாவிக்கணுமெண்டா, விலகூடிய இன்வெர்டரை தான் நீங்கள் வேண்டிக் கொள்ளணும். இப்போ அதுக்கே 3 லட்சம் 3.5 லட்சம் ரூபா போகும். அப்போ நாங்கள் வந்து வர்ற சொல்யூஷன் வந்து சிம்பிளான சொல்யூஷன். அதாவது வந்து உங்களோட வீட்டை வந்து ஒரு 5 லைட்ஸ், ஒரு ஃபேன், ஒரு டிவி, ஒரு ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜும் வந்து இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ், பழைய காலத்து ஃப்ரிட்ஜ் வந்து வேலை செய்யாது. இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ்ண்டா 750 வாட்ஸ் இன்வெர்டர் வந்து உங்களுக்கு வேலை செய்து கொண்டிருக்கும். இவ்வளவு சாமானும் ஒட்டே நேரத்தில் நீங்கள் பாவிக்கலாம், 3-4 மணித்தியெல்லாம் பாவிக்கலாம். இது வந்து நீங்கள் போடுற பேட்டரியில் தான் தங்கியிருக்கும். அப்போ பேட்டரி எல்லாமே நாங்களே செட் பண்ணி விடுவோம். அதாவது நீங்கள் சின்ன பேட்டரி போட்டிங்கன்னா ஒரு 1 மணித்தியெல்லாம் பாவிக்கும். பெரிய பேட்டரி 2-3 பேட்டரி போட்டிங்கன்னா பேட்டரியின் எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டு போய்க்க உங்களுக்கு வந்து கூட நேரம் பேக்கப், அதாவது கரண்டை வந்து சேமித்து வச்சுருக்கும் பேட்டரியில், பேட்டரியிலேருந்து உங்களுக்கு மெயின் கரண்டாக உங்களுக்கு தரும். அதே நேரம் இப்போ உங்களுக்கு தேவை மோட்டர்லாம் பாவிக்கணும், மிக்சி பாவிக்கணும், அப்படியான இது இருந்தால் நாங்கள் அதையும் செய்து தருவோம். ஆனால் அதுக்கு வந்து செலவு கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ நாங்கள் வச்சுருக்கிற சாமான் வந்து ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் எல்லாமே இருக்குது. அதாவது நீங்கள் தச்சமே மாறி ஒரு மோட்டரை போட்டு விட்டீங்கன்னா அது வந்து ஒரு பழுதாகாது, அது வந்து ட்ரிப் மாதிரி விழுந்துடும். அப்போ அப்படி தான் நாங்கள் இப்போ செய்து தரப்போகிறோம். எல்லாம் சேஃப்டி, எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆக்களை வச்சு தான் இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே ரெண்டு வீட்டை நாங்கள் பூட்டிட்டோம், எந்த வீட்டையும் என் ஃப்ரெண்ட் வீட்டையும் பூட்டியாச்சு, பர்ஃபெக்டாக வேலை செய்து கொண்டிருக்கு. இப்போ கரண்ட் இல்லைன்றது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணுற கூடி கரண்ட் இல்லாடி நான் பேட்டரி இல்லாத இன்வெர்டரில் வேலை செய்து கொண்டிருக்கும், கம்ப்யூட்டரில் ஆன் பண்ணி போட்டு நான் எடிட் பண்ணி கொண்டிருப்பேன். வெட்ஸ் கூட கம்ப்யூட்டர் தான், ஆனாலும் வேலை செய்து கொண்டிருக்கும். எங்கடபடியும் டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாமே தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி நான் உங்களுக்கு நம்பிக்கையான சேவையாக இதை செய்து தரப்போகிறேன். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் அட்ரஸ் கீழே போட்டிருப்பேன், அது கான்டாக்ட் நம்பர் போட்டிருப்பேன், வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி எனக்கு சோலார் தேவைன்னு மெசேஜ் பண்ணிவிடுங்க. நாங்கள் இப்போ கொடுக்க போகிற பிராண்ட் வந்து வீகார்ட் பிராண்ட். அது இந்தியாவில் வந்து ஃபேமஸான பிராண்ட், விலகூடிய பிராண்ட். அதால் தான் நிவியல் வந்து இங்கே இலங்கையில் வந்து அந்த பிராண்டை நான் ப்ரொமோட் பண்ணல. இப்போ நாங்களும் மட்டும் அந்த பிராண்டையும் ப்ரொமோட் பண்ணுறோம்னா அதில் வந்து அப்ளிகேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் மொபைல் ஃபோனில் இருந்து கொண்டே கண்ட்ரோல் பண்ணலாம், வீட்டு என்ன நடக்குது, எத்தனை வேட்ஸ் வந்து கொண்டிருக்கு, எத்தனை என்னென்ன வேலை செய்யுது. இப்போ நீங்கள் வந்து பவரை வந்து கட் பண்ணலாம், நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ சூரிய மின்கலத்தில் வேலை செய்யணுமோ அல்லது வந்து நார்மலாக வேலை செய்யணுமோ அப்படின்றத டிசைட் பண்ணலாம். அப்படி ஒன்றுமே உங்களுக்கு தெரியாண்டா ஒன்றுமே செய்யவில்லை, நீங்கள் சுவிட்சை போட்டு விட்டால் சரி, தண்டவாடிலே எல்லாம் நடக்கும். இப்போ கரண்ட் நிற்கிதண்டா தண்டவாடிலே ஒன்றாகும். அப்போ உங்களுக்கு கரண்ட் நிற்கிதண்டது தெரியாது. இப்போ நான் சொல்ல வர்றது, இப்போ நீங்கள் டிவி பார்த்து கொண்டிருப்பீங்க,
கரண்ட் இருந்தால் உங்களை டிவி நின்றுட்டு இருந்தாங்க. இந்த இன்வெர்டர் சிஸ்டத்தில் அப்படி ஒன்றுமே தெரியாது. டிவித்தோட கண்டினியூஸாக வேலை செய்து கொண்டிருக்கும். உங்களுக்கு ஒரு சத்தம் தெரியும், ஆக ஒரே ஒரு அலர்ட் மட்டும், ஒரு பீப் சவுண்ட் மட்டும் அதில் பெறுமா. அப்போ அதை வச்சு கரண்ட் நின்றுட்டு தான் பார்க்கலாம். அதை விட நாங்கள் லைட் எல்லாம் போட்டு தருவோம். அதாவது பச்சை லைட்ஸ், பப்பு லைட், இண்டிகேட்டர் லைட்டுன்னு சொல்கிறது, அதெல்லாம் இந்த செக்ஷனில் போட்டு தருவோம். இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குமான்னு நினைக்கிறேன். தேவையானாக்கள் தொடர்பு கொள்ளுங்கோ. அதை விட இந்த இந்த இன்வெர்ட்டரில் எப்படி பாவிக்கிறேன்றது உங்களுக்கு விளங்கப்படுத்துனதில் பாருங்கோ. நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து ஃபோன்லேருந்து ப்ளூடூத்தில் அல்லது வைஃபையில் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ப்ளூடூத்தில் தான் வீட்டை கிட்டே இருந்து கொண்டு கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். வைஃபைனா நீங்கள் உதாரணமாக இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு போகிறீங்கனாலும் அங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். எப்படி இது வேலை செய்தண்டு கொழும்புல இருந்து கொண்டே இந்த இன்வெர்ட்டரை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம், ஆன் பண்ணிக்கொள்ளலாம், எல்லாமே செய்யலாம். சகல கண்ட்ரோலும் இருக்குது. ஆன்லைனில் வேலை செய்து கொண்டு வரலாம். பிரதானமாக ஒன்று சொல்லணும் உங்களுக்கு, இந்த இன்வெர்ட்டரில் வந்து நீங்கள் சோலார் பேனலையும் நீங்கள் பொருத்திக்கொள்ளலாம். உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பட்ஜெட் பிரச்சனையாக இருக்கும், சோலார் பேனல் இப்போ தேவையில்லைன்னு டிசைட் பண்ணால் நார்மலாக இதையே வேண்டி பூட்டிட்டு நீங்கள் மேலதிகமாக சோலார் பேனலை பூட்டிக்கொள்ளலாம். இந்த இந்த இன்வெர்ட்டரில் எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி ஒரு இன்வெர்ட்டர் தான் நாங்கள் வச்சுருக்கோம். மாடலை பார்த்தோம்னா ஸ்மார்ட் 1150 அந்த மாடல் தான் நாங்கள் இப்போ கொடுக்க போகிறோம். தேவையானாக்கள் தொடர்பு கொள்ளுங்கோ. வேறு உங்களுக்கு ஃபோனில் தான் விளக்கங்கள் வேணுமென்றாலும் என்னட்ட கால் பண்ணி கேட்கலாம், உங்களுக்கு வந்து பூட்டி விடுவோம். அதோடு நாங்கள் இப்போ கொடுக்க போகிற இன்வெர்ட்டர் வந்து 80 AH 230 AH வரை பேட்டரி வந்து சப்போர்ட் பண்ணும். அப்போ ஒரு பெரிய ஒரு கெப்பாசிட்டி மட்டும் பெரிய ரேஞ்சில் இருக்கப்போ நீங்கள் வந்து முதல் வந்து ஒரு பேட்டரியை பாவிச்சுட்டு அடிஷனலாக உங்களுக்கு பவர் கூட நேரம் தேவையென்றாலும் ரெண்டாவது பேட்டரியை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி பாவிச்சு கொள்ளலாம். அதோட வந்து இந்த டெக்னாலஜி வந்து பியூர் சைன் வேவ்னு சொல்கிறது. பியூர் சைன் வேவ்னா ஆடல் ஓட்டம் வந்து இப்படி கிராஃபாக வர முடியும், வளைஞ்சு வளைஞ்சு. அந்த டெக்னாலஜி, அதாவது ஸ்கொயர் வேவ்கள் நீங்கள் பாவிக்கக்கூடாது. இது வந்து பியூர் சைன் வேவ். அதாவது வந்து நீங்கள் இதிலேயே பார்த்துக்கொள்ளலாம் எத்தனை யூனிட் உங்களுக்கு உருவாகுதுன்றதை இந்த ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். எல்லா விஷயமும் இருக்குது. இப்போ எத்தனை யூனிட் சேவ் ஆகுது, எத்தனை சோலார் ஆலர் உருவாகுது, எல்லா விஷயத்தையும் செய்து கொள்ளலாம். இதில் கான்டாக்ட் நம்பர் நான் போட்டிருப்பேன், இதை வச்சு தொடர்பு கொள்ளுங்கோ. முதல்ல ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று போடுங்கோ. இப்படி எங்களுக்கு சோலார் சிஸ்டம் வந்து பூட்டணும், அல்லது இன்வெர்ட்டர் சிஸ்டம் வந்து வீட்டை பூட்டணும், என்ன மாதிரின்னு மெசேஜ் பண்ணுங்கோ. அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஆதரவு வாங்க, ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்படி எல்லாம் செய்யலாம்னு ஏன்னா மின்சாரம் இல்லாததில் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்கள் தெரியும் தானே. இப்போ பாருங்கள், எங்களுக்கும் கரண்ட் இல்லை, எல்லாம் இருட்டாக கிடக்கு. நான் லைட் போட்டு தான் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.